ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டாக்ஸ் டிவி. நான் உங்கள் ராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மிக்சர் கிரைண்டருங்க. சுஜாதா ப்ராண்டில் மிக்சர் கிரைண்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்பெஷாலிட்டி என்ன, எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். நிறைய நம்ம ப்ராண்டில் பார்த்துருக்கோம், ப்ரெஸ்டீஜு, ப்ரீத்தி, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை, எல்லா மாடல்ஸும் பார்த்துருக்கோம். எலைட்டில் ஃபுட் ப்ராசஸர் அட்டாச்மெண்ட்டும் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி சுஜாதா மிக்சர் கிரைண்டர் பற்றி பார்க்குறோம். இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சுஜாதா மிக்சர் கிரைண்டர் கொஞ்சம் டெமோ காட்டுங்கன்ட்டு. அதனால் இன்றைக்கி சுஜாதா மிக்சர் கிரைண்டர் டெமோ நம்ம பார்க்கலாம். நார்மலாக மிக்சர் கிரைண்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம், மாவரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், மசாலா கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸருங்க. ஜூஸர் தான் ஸ்பெஷாலிட்டி. எந்த கடையில் போய் நீங்கள் ஜூஸ் குடித்தாலும் சுஜாதா மிக்சர் கிரைண்டர் மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா அதோடைய லைஃபு, அதோடைய குவாலிட்டி சூப்பர் டூப்பருங்க. 900 வாட்ஸில் வரும், உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். வெறும் ஜார் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மிக்சி மோட்டார் வந்து எந்த இஷ்யூவும் வரவே வராதுங்க. உங்கள் வீட்டில் எதனா பவர் இஷ்யூ இருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் ப்ராப்ளம் ஆகும். பட் அதர்வைஸ் உங்களுக்கு சுஜாதா மிக்சர் கிரைண்டர் எந்த இஷ்யூமே வராது. வாங்க சுஜாதா மிக்சர் கிரைண்டர் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யார் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் இமீடியட்டாக உங்களுக்கு பாப்பப் ஆகும், எல்லா ஆஃபர்ஸும் உங்களுக்கு தெரியுங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாரண்டி கார்டெல்லாம் இருக்குங்க. இதில் ஸ்பேர் கப்ளரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக்கிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தெர்மோகோல்லாம் வச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ஜூஸர் சார். இந்த ஜார் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரைக்கும் யூஸ் பண்ணலாம், வெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இதை மசாலா கிரைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் மெயின் இன்ஜெக்ட். இப்படி தான் இது தாங்க சுஜாதா மிக்சர் கிரைண்டர். அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மூணு ஜாரோட வருது. ஒன்று வந்து சட்னி ஜார், இது வந்து ட்ரை அண்ட் வெட்டுக்கு யூஸ் பண்ணுற ஜார், இது வந்து ஜூஸருக்கு யூஸ் பண்ணுற ஜாருங்க. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இதில் மாடல் நிறைய இருக்குங்க. சுஜாதா மிக்சர் கிரைண்டர் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல் பேர் வந்து சூப்பர் மிக்ஸுங்க. பேருக்கேற்ற மாதிரியே உண்மையாகவே சூப்பர் மிக்ஸு தாங்க. எது போட்டாலும் டக்குன்னு கிரைண்ட் பண்ணோம், அந்தளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட்டார் வந்து 900 வாட்ஸில் கிரைண்ட் ஆகுது. கமர்ஷியலுக்கு வைக்கிற மாதிரி 900 வாட்ஸ் வச்சுருக்காங்க. ரிப்பேரே ஆகாதுங்க. நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி அரைக்கணுன்னாலும் தேங்காய் கட் பண்ணி போட்டு சட்னி போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 1.5 நிமிஷத்தில் உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. இந்த ஜார் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக மெட்டலில் இருக்குங்க. நார்மலாக எல்லா ஜாருமே எல்லா பிராண்ட்லேயுமே என்ன ஆகும்னா, இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், உங்களுக்கு வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து மெட்டல்லையே இருக்கிறதுனால வந்து உடையவே உடையாதுங்க. இந்த கப்ளர், இது வந்து யூனிக் கப்ளர் ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க. இது வந்து நார்மலாக வந்து நம்ம பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் நிறைய இதில் பிராண்ட்ஸில், இது வந்து ரப்பரில் இருக்கும், தேவே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்குங்க, உடையவும் உடையாது இந்த கப்ளர். எல்லா ஜாருமே பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் கொடுத்துருப்பாங்க. இது பிரேக்கேஜே ஆகாதுங்க, லைஃப் லாங் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹேண்டெல்லாம் வந்து கிரிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது, மெட்டல் மாதிரியே இருக்குங்க. இதுவும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரெண்டு பிளேடு தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்லா கெட்டியாக இருக்குங்க. கமர்ஷியலில் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. இது ஜூஸர் ஜாருங்க, சீ த்ரூவில் பண்ணியிருக்காங்க. மிக்ஸ் வித் த பெஸ்ட், அதுதான் டேக்லைன் கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 பிளேட்ஸ் இருக்குங்க. இதில் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. மெட்டலும் வந்து இதுவும் மெட்டல் கொடுத்துருக்காங்க. நானே கொஞ்சம் அதிசயமாக தான் பார்க்குறேன் இந்த மிக்சர் கிரைண்டர். ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டதுனால நான் வாங்கி உங்களுக்கு டெமோ கொடுத்துட்ருக்கேன். நல்லா பண்ணியிருக்காங்கங்க இந்த ப்ராடக்ட்டு. இதில் வந்து 3 ஸ்பீடு இருக்குங்க. நார்மலாக நம்ம 1, 2, 3 சொல்லுவோம். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோ, மீடியம், ஹை
அது மாதிரி கொடுத்துருக்காங்க. விப்புக்கு வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே விப்புனா நீங்கள் வந்து பல்ஸ்ன்னு சொல்லுவோம் நிறைய இதில், ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க 900 வாட்ஸில். இதோடைய ஆர்பிஎம்லாம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆர்பிஎம் என்ன இருக்குன்னு. ஆர்பிஎம் வந்து வித்தவுட் லோட் உங்களுக்கு வந்து 22,000 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம்னா ரொட்டேட் பர் மினிட்டுங்க. நீங்கள் வந்து லோட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அப் டு 13,000-14,000 ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். பிளேட் ரொட்டேட் ஆகிற இதை தான் ஆர்பிஎம்னு சொல்லுவோம். வித்தவுட் லோட் எதுவுமே போடாமல் நீங்கள் பண்ணும்போது 22,000 அந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆகுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிறது. உங்களுக்கு சவுண்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நார்மலாக சவுண்டு எப்படி இருக்குது வாங்குறதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே போய் பாருங்கள், ஒரு மூசம்பி ஜூஸ் கொடுன்னு கேளுங்க. உங்களுக்காக ஜூஸ் போடும்போதே அந்த சவுண்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சவுண்டு இருக்குன்ட்டு. ஸோ சவுண்டு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, எந்த அளவுக்கு கிரைண்டிங் பண்ணுறது அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது கெப்பாசிட்டி வந்து 1000 ml கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க சட்னி ஜாரு. இது 1500 ml கொடுத்துருக்காங்க வெட் அண்ட் ட்ரை ஜாரு. இது வந்து ஜூஸர்ஸ் வந்து பிளெண்டிங் பண்ணுறதுக்கு வந்து 1750 ml கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம 1500 ml பார்த்துருக்கோம், பட் சுஜாதா மிக்சர் கிரைண்டரில் 1750 ml இது கொடுத்துருக்காங்க பிளெண்டிங் ஜார் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோடைய வாரண்ட்டி வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அந்த வாரண்ட்டிக்குள்ளே கிளாஸிஃபை பண்ணுறாங்க கமர்ஷியல் யூஸு டொமஸ்டிக் யூஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து கமர்ஷியல் யூஸில் தான் நான் பார்த்துருக்கிறது சுஜாதா மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணுறது. பட் நிறைய பேர் நம்ம ஷாப்புக்கும் வராங்க சுஜாதா மிக்சர் கிரைண்டர் டொமஸ்டிக் கேட்டு. நிறைய மாடல்ஸ் இருக்குது, டொமஸ்டிக்கு டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது, கமர்ஷியலுக்கு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குதுங்க. டொமஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இன்ஹவுஸ் சர்வீஸ் இல்லைங்க, நீங்கள் அவங்க சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனால் தான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க வித்தின் 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு மேலே சார்ஜஸ் ஆகும். கமர்ஷியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது, காஸ்ட்டு இன்கர் ஆகும், நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ண முடியுங்க. இந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி பற்றி கேட்டிங்கன்னா, ப்ராடக்டோடைய குவாலிட்டி உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வாங்குவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்குவேன். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா, புஷ்ஷு வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாது. செகண்ட் வந்து நார்மல் மிக்சர் கிரைண்டர் நிறைய பிராண்டில் இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் வரும், இது மெட்டலில் கொடுத்துருக்காங்க. லைஃப் வந்து ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீட் லெவலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, விப்பும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு இண்டிகேட்டர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா லைட்டு வந்து இதில் எரியுங்க. அதை பார்த்தாவே இண்டிகேஷன் தெரியும் பவர் வந்து உங்களுக்கு மெயின் யூனிட்டில் பவர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி அடிஷ்னல் ஃபீச்சர்ன்ட்டே நம்ம சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, அற்புதமாக இருக்குது ப்ராடக்ட்டு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யூர் கண்டினியூஸ் சப்போர்ட்.